கீதை உரைத்த கண்ணன் நான் காலம் காலமாக என் மீது வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உரைக்க வந்திருக்கிறேன். மாமனாக வந்து மாயங்கள் புரிந்தது ஏன் என்று கேட்கிறீர்கள். சீர்கொடுக்க வேண்டிய எனது தாய்மாமன் என் சிரம் கொய்ய காத்திருந்தான். மற்றொரு தாய்மாமன் அத்தினாபுரத்தின் பகையை அறுப்பதற்காக பகடையோடு நேரம் பார்த்திருந்தான். இந்த மாமன் செய்த மாயங்களிலிருந்து எனக்கானவர்களை காப்பாற்றுவதற்காக மாமனாகவே வந்தேன், மாயங்கள் புரிந்தேன். பாரத போரிலே பல சூழ்ச்சிகளை புரிந்தவன் தானே நீ என்று கேட்கிறீர்கள். முள்ளை முள்ளால் எடுப்பதும் வைரத்தை வைரத்தால் அறுப்பதும் முறை என்றால் சூழ்ச்சிகளை சூழ்ச்சிகளால் வெல்வதும் முறைதானே. இப்படித்தான் தர்மத்தை காக்க வேண்டும் என்றில்லாமல் எப்படியும் தர்மத்தை காத்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் நின்றவன் நான். அதனால்தான் இந்த கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலையும் செய்தான் என்று மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கேட்கிறார்கள், கர்ணனை ஏன் வதம் புரிந்தாயும்? நான் இப்படியாக சொல்கிறேன், கர்ணனை நான் வதம் புரியவே இல்லை. அவனுக்கு நான் கொடுத்தது மோட்சம். சேரக்கூடாதவன் இடத்தில் கர்ணன் சேர்ந்தான், அவனுக்கு நேரக்கூடாத கதி நேர்ந்தது. ஆனால் உண்மையில் அவனுக்கு பேரன்பு புகட்டியவன் நான். காரணம் என்னவென்றால், பிறவாமை வேண்டும் என்று கேட்டவனிடத்தில் பிறந்தாலும் கொடைத்தன்மையை மறவாமல் இரு என்று பெருங்கருணை புரிந்தவன். காந்தாரியின் சாபத்தை ஏன் ஏற்றாய் கண்ணா என்று கேட்கிறார்கள். காந்தாரியின் சாபத்தை ஏற்க என் மனம் ஏன் உந்தியது என்று கேட்டால், பாரத தேசத்தில் இருக்கும் பெண்களின் கண்ணீருக்கு காரணம் ஆண்டவன் என்றாலும் அவன் துயரப்பட வேண்டும் என்பதை அன்றே வகுத்து சொன்னவன் இந்த கண்ணன் தான். இறுதியாக என்னிடத்தில் கேட்பவர்கள், உற்றார் உறவினருக்கு மட்டுமே விஸ்வரூபத்தை காட்டுகிறாயே, எங்களுக்கெல்லாம் காட்ட மாட்டாயா என்று கேட்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், விஸ்வரூபம் என்பது காட்டுவது அல்ல, அது காண்பது. மனம் என்னும் உரியில் வெண்ணையை நிரப்பி பாருங்கள், அங்கே இந்த கண்ணன் வருவான், நற்காட்சியும் தருவான். என் அன்பு மருமகன்களே, உங்கள் ஆசை மாமா சகுனி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நடப்பதை எல்லாம் நான் வானத்தில் இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என் பெயரை வைத்து இங்கு நிறைய பேர் பேரானந்தம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பத்த வைப்பது, கொளுத்தி போடுவது, தூண்டி விடுவது, அடுத்தவனுக்கு ஊத்தி கொடுத்து குடியை கெடுப்பது, இங்கிட்டு இருக்கிறதை அங்கிட்டு சொல்வது, அங்கிட்டு இருக்கிறதை இங்கிட்டு சொல்வது, கூடவே இருந்து அவனுக்கு சமாதி கட்டுவது, சுருக்கமாக சொல்ல போனால் நல்லாயிரு நல்லாயிரு என்று வாய் நிறைய வாழ்த்து விட்டு வீட்டுக்கு போய் இவன் மட்டும் எப்படா நல்லா இருக்கா என்று சண்டா சண்டா என்று சூனியம் வைப்பதுதான் இன்று பல பேரின் வேலையாகவே இருக்கிறது. ஆகா ஆகா ஆகா, இன்றைக்கு எல்லோரும் உருட்டு உருட்டு என்று உருட்டி கொண்டிருக்கிறீர்களே, அந்த உருட்டையே கண்டுபிடித்தவன் தான். நான் உருட்டிய உருட்டில் தான் பாரத போரே நடந்தது. அன்பு மருமகன்களே, என்னிடம் இருந்து எடுத்துக்கொண்ட தீய குணங்களை விட்டு விடுங்கள். இந்த மாமனிடம் இருந்து இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் எடுக்க மறந்தீர்கள்? வருத்தமாக இருக்கிறது எனக்கு. ஒரு பக்கம் என் குடும்பத்தையே நாசம் செய்த பீஷ்மரின் குலத்தை கருவறுக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி, இன்னொரு பக்கம் என் அப்பாவின் எலும்பினால் செய்யப்பட்ட மாய பகடை உருட்டினேன். பகடை ஆட்டம் பகை வளர்க்கும் ஆட்டம் என்று சொன்னான் தர்மன். மதிக்கூர்மையால் விளையாட வைத்தேன், நிர்மூலமாக்க தொடங்கினேன். பொன் பொருள் தம்பிமார் திரௌபதி எல்லோரையும் வைத்து இழந்தான். துரியோதரன் கட்டி அணைத்து சொன்னான், ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோம், நாசம் அடைந்ததடா நெடுநாட்பகை, நாம் இனி வாழ்ந்தோமடா, பேசவும் தோன்றதில்லை, பேரின்பம் குட்டிவிட்டாய், தர்மம் தோற்றது என்று நினைத்தார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அர்ஜுனன் சொன்னதை போல், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இம்மை மறுமையை உலகம் நம்மாலே கற்கும் என்று சூழ்ச்சி செய்து தர்மத்தை நிலைநாட்டினான். பாண்டவர்களை வெற்றி பெற வைத்தான். இவனே கடைசியாக வாக்கு மூலம் கொடுத்தான், போரில் வெல்வதற்காக நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாகும் போது
தன் குடும்பத்தையே நாசம் செய்த பீஸ்வரின் குலத்தை அழிக்க சகுனி செய்த ஒவ்வொரு செயலும் தர்மம்தான், நல்லதுதான். கண்ணனே வாக்கு மூலம் கொடுத்து விட்டான். கொண்டாடுவோம் சகுனியை, சகுனியின் ஆட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.